வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேசுவல் டிராவல்ஸ். இப்போ நம்ம உலக பொதுமறையான தமிழர்களுடைய பெருமையான திருக்குறள் பற்றி பார்ப்போம். அதில் 89வது அதிகாரமான உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதில் 1வது குறள் வந்து, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். இந்த குறளுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோல சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். இந்த குறளுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரையை பற்றி பார்ப்போம். நிழலும் நீரும் முதலில் இனியவாக இருந்தாலும் பிறகு துன்பம் தருவனவே. அதுபோல நெருக்கமான உறவும் சொந்த கட்சிக்காரரும் கூட பழகத்தில் இனியவராக இருந்தும் செயலில் துன்பம் தந்தால் அது பெருந்துன்பமே. இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களோட ஒரு வந்து, இனிமையாகத்தான் தெரியும் நிழலும் நீரும் கூட, கேடு விளைக்கக்கூடிய வகையாக இருந்தால் அவை தீயவைகளாகவே கருதப்படும். அதுபோலவே தான் உற்றார் உறவினாக உள்ளவர்களின் உட்பகையும் ஆகும். 2வது குறள் பற்றி பார்ப்போம். வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. இந்த குறளுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, வாளை போல் வெளிப்படையான பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். இந்த குறளுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து, வாளை போல் வெளிப்படையாக தெரியும் பகைவருக்கு அஞ்ச வேண்டா, நண்பரை போல் வெளியில் காட்டி கொண்டு மனதுள் பகைவராக இருப்போரின் தொடர்புக்கு அஞ்சுக. இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, வெளிப்படையாகவே எதிரே வரும் பகைவர்களை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது குறள் பற்றி பார்ப்போம். உட்பகை அஞ்சித்தற் காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தரும். இந்த குறளுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும், தளர்ச்சி வந்தபோது மட்களத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். இந்த குறளுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து, உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்க, காக்காது போனால் நமக்கு தளர்வு வந்தபோது மண்களத்தை அறுக்கும் கை கருவி போல உட்பகையானவர் நம்மை உறுதியாக அழித்து விடுவார். இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய வந்து, உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு சோதனையான நேரத்தில் பச்சை பாண்டத்தை அறுக்கும் கருவி போல அந்த உட்பகை அழிவு செய்துவிடும். 4வது குறள் பற்றி பார்ப்போம். மனமானா உட்பகை தோன்றின் இனமான ஏதம் பலவும் தரும். இந்த குறளுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, மனம் திறந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அது அவனுக்கு சுற்றம் சீர்படாமைக்கு காரணமான குற்றம் பலவற்றை தரும். இந்த குறளுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து, புறத்தே நட்பானவர் போல் தோன்றி அகத்தை திருந்தாததாக உட்பகை கொண்டால் அது நம் சுற்றமும் நம் கட்சிக்காரரும் நம் வசப்படாதிருக்கும்படி பல சிக்கல்களையும் உண்டாக்கும். இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, மனம் திருந்தாத அளவுக்கு உட்பகை விளைவிக்கும் உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டு விடுமானால் அது அவனை சேர்ந்தவர்களையே பகைவராகும் கேட்டினே உண்டாக்கிவிடும். 5வது குறள் பற்றி பார்ப்போம். உள்முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். இந்த குறளுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு இறக்கும் வகையான துன்பம் பலவற்றையும் கொடுக்கும். இந்த குறளுக்கான சாலம் பாப்பையா அவர்களுடைய உரை வந்து, உறவு முறையை உடையவனே சொந்த கட்சிக்காரனே உட்பகையானால் அது சாவோடு கூடிய குற்றம் பலவற்றையும் உண்டாக்கும். இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, நெருங்கிய உறவினருக்கிடையே
தோன்றும் உட்பகையானது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல துன்பங்களை உண்டாக்கும். ஆறாவது குரல் பற்றி பார்ப்போம். ஒன்றாமை ஒன்றியார் கற்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றால் அறிது. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, ஒருவனுடைய உற்றாரிடத்தில் பகைமை ஏற்படுமானால் அந்த உட்பகையால் அவன் அழியாமல் இருத்தல் எப்போதும் அரிது. இந்த குரலுக்கான சலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, தன்னுடன் இருப்பவரின் பகை தோன்றுமானால் ஆட்சியின் அழிவை தடுக்க ஒருபோதும் முடியாது. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, ஒன்றி இருந்தவர்களிடையே உட்பகை தோன்றி விடுமானால் அதனால் ஏற்படும் அழிவை தடுப்பது என்பது எந்த காலத்திலும் அரிதான செயலாகும். ஏழாவது குரல் பற்றி பார்ப்போம். செப்பின் புணர்ச்சி போர் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, செப்பின் இணைப்பை போல புறத்தே பொருந்தி இருந்தாலும் உட்பகையை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, செப்பு மூடியோடு சேர்ந்து இருப்பது போல் உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் வெளியே சேர்ந்திருந்தாலும் உள்ளத்துள் சேரவே மாட்டார். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, செப்பு எனப்படும் சிமிழில் அதன் மூடி பொருந்தி இருப்பது போல வெளி தோற்றத்திற்கு மட்டுமே தெரியும். அவ்வாறே உட்பகையுள்ளவர்கள் உளமாற பொருந்தியிருக்க மாட்டார்கள். எட்டாவது குரல் பற்றி பார்ப்போம். அறம் பொருத பொன் போல தேயும் உரம்பொரு துட்பகை உற்றக்குடி. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். இந்த குரலுக்கான சாலம் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, அறத்தால் தேய்க்கப்படும் இரும்பு தேய்வது போல உட்பகை கொண்ட குடும்பமும் கட்சியும் அரசும் தமக்கும் பொருதம் பலம் இழக்கும். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவமும் வலிமையும் குறைவதைப் போல உட்பகை உண்டான குலத்தின் வலிமையும் தேய்ந்து குறைந்து விடும். ஒன்பதாவது குரல் பற்றி பார்க்கும். எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்க வல்ல கேடு உட்பகையில் உள்ளதாகும். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, எள்ளின் பிளவு போல உட்பகை சிறியதாக இருந்தாலும் என்றாலும் உட்பகை உள்ள கட்சிக்குள்ளேயே அதன் கேடும் இருக்கிறதாம். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, எண்ணின் பிளவு போன்று சிறிதாக இருந்தாலும் உட்பகையால் பெருங்கேடு விளையும். பத்தாவது குரல் பற்றி பார்ப்போம். உடம்பாடில்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடுடன் உரைந்தற்று. இந்த குரலுக்கான வரதராசனார் அவர்களுடைய உரை வந்து, அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்வதற்கு போன்றது. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, மனப்பொருத்தம் இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு குடிசைக்குள்ளே பாம்புடன் சேர்ந்து வாழ்வது போலாகும். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, உள்ளத்தால் ஒன்றுபடாதவர்கள் கூடி வாழ்வது என்பது ஒரு சிறிய குடிலுக்குள் பாம்புடன் இருப்பது போன்று ஒவ்வொரு நொடியும் அச்சம் தருவதாகும். இன்றைக்கி நான் கூறின தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை திறந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஒரு டேடிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.